தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் இருந்தாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் வேலூர் கடலூர் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் நீலகிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி இடிமின்னுடன் கூடிய கன கனமழை பெய்யக்கூடும் தென்மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதால் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது